हेलो फ्रेंड्स वेलकम टू ऑल इन वन बाय हरी चैनल इदा नम चैनल फर्स्ट टाइम பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து வந்தடையும் प्रीवियस வீடியோல வந்துட்டு நம்ம ஸ்கின் டைப்க்கு வந்து எப்படி எப்படி வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து நான் சாய்ஸ் பண்ணனும் அதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கணும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா இந்த இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு டீடைல்டான வீடியோ வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் வைக்கிறேன் நீங்க மறக்காம அதை போய் செக் பண்ணிக்கோங்க இன்னையோட வீடியோ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சு தப்பு வந்துட்டு பண்ணக்கூடாத தப்பு ஸ்கின் கேர்ல பிகாஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப வர்ஸ்டா இருந்தது நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அஞ்சு தப்பு என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோ சோ வந்து இந்த வீடியோ எண்ட் வரைக்குமே பாருங்க இதுல ஏதாவது ஒன்னு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஹெல்தியா க்ளோயியான ஒரு லுக் வந்து கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்கின் நான் என்ன சொல்கிறது தப்பு பண்ணுறோம் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் மிஸ்டேக் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்னே தெரியாமல் போயிட்டு வந்துட்டு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்துட்டு என்ன ஸ்கின் டைப்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது ட்ரை ஸ்கின்க்குரிய ப்ராடக்டை வந்துட்டு போய் ஆயிலி ஸ்கின் வர்றது ஏதாவது ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பாங்க உடனே போய் அந்த ப்ராடக்டை வந்து வாங்கி ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க அது அவங்களோட ஸ்கின் டைப் வந்து அவங்களுக்கு செட் ஆகிருக்கும் இல்லைனா அவங்க ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து அவங்க வந்து அது ரிவ்யூவாக போட்டிருப்பாங்க நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து ஜென்யூனாக வந்துட்டு நிறைய பேர் போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு வந்து என்ன ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அந்த தப்பு இனிமேல் வந்துக்கிட்டு இனிமேல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது அழகாக இருக்குது இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போய் ப்ராடக்டை வந்து வாங்காதீங்க ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் டூ பண்ணுறது எதாக இருந்தாலுமே ஓவராக வந்து போடுறது சீரம் வந்து போட்டால் தான் வந்துட்டு நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் எமல்ஷன் போட்டால் தான் நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் ஃபேக்ஸாக இருந்தாலுமே இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டூ டு த்ரீ ட்ராப்ஸ்னால் டூ டு த்ரீ ட்ராப்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓவர் டூ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது உங்கள் ஸ்கின்ல லேயர் லேயராக லேயர் லேயராக வந்துட்டு நம்ம அடிக்கிட்டு போகணும் அவசியமே இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமாக கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும் டென் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எதுவுமே இல்லவே இல்லை ப்ராப்பராக ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமை வந்து கண்டினியூவாக எந்த வரைக்கும் வந்து மார்னிங் அண்ட் நைட் அந்த மாதிரி ரெஜிமை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் தேர்ட் திங் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸை வந்து கம்பைன் பண்ணுறது அதாவது இப்போ வந்து சீரம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டர் கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டர் கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர் ரெண்டுமே மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டரே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதை போயிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப தப்பு பிகாஸ் அதில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்குது இப்போ வந்து சில நம்ம வந்து டென்ஸ்ட் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன்லே நான் வந்துட்டு நான் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதை இன்னும் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணினா அதுக்குரிய வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க சில கெமிக்கல்ஸ் வந்து இது வந்து இது போட்டால் அது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது சில ப்ராடக்ட்ஸில் வந்து அதை மென்ஷனே பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் போடாதீங்க இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இது மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம் வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் நம்ம அதெல்லாம் ரீடே பண்ண மாட்டோம் சீரமாக சீரம் ஓகே போட்டாச்சு எசன்ஸாக எசன்ஸை தூக்கி போடுங்க போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இம்ப்ராப்பரான ஒரு ரிச்சுவல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து அதை நிப்பாட்டிடுங்க அடுத்த தப்பு எல்லோரும் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கிற மாதிரி ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே போய் படுத்துடுறது அதாவது வந்துட்டு நம்ம ஒழுங்காகவே கிளென்ஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஒரு டே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ வந்து ஒரு டே ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
அப்படியே போய் படுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பிகாஸ் அந்த தப்பை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை வந்து நிப்பாட்டிடுங்க. என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸில் போய் அந்த டர்ட்ஸ்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒரு டே ஃபுல்லாக இருக்க டர்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல போய் உட்காரும். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து எந்த அவ்வளோ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. பட் இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பிரேக் அவுட்ஸ் ஆகும். ஸோ ப்ராப்பராக வந்து உங்கள் மேக்கப் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள் மஸ்ட்டாக. டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க. இன்னொரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பிம்பிள்ஸ் ஏதாவது ஆக்னே ஏதாவது இருந்தால் வந்துட்டு அதை போயிட்டு ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை தொட்டுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி தப்பையும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபிஃப்த்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓயாமல் ப்ராடக்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சர்டன் ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் வந்து அது 1 month கூட ஆயிருக்காது. இன்னும் 1 month ஆயிடுச்சு எனக்கு வேறையே சரி அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த ப்ராடக்ட் வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த தப்பை பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து எடுத்துக்கும். அது என்ன அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே சரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 month வந்து எடுக்கும். சும்மா சொல்கிற மாதிரி 7 days வந்து விஏ வேணால் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும். பட் வந்து கெமிக்கல்ஸ்னு போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரியலைஸ் பண்ணணும், சரி ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து போடுறாங்க, இது வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டைம் வந்து கொடுங்க. அந்த அதை வந்து ரியலைஸ் பண்ண நம்ம ஸ்கின் வந்து ரியலைஸ் பண்ணணும். அது அதுக்கப்புறம் அந்த 1 month அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்டுங்கிறதே வந்து காமிக்கும். இன்னொன்று எந்த இது ப்ராடக்ட் புதுசாக யூஸ் பண்ணுறதாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து கையில் அந்த இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் ஃபேஸில் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக போயிட்டு ஃபேஸில் வந்து டெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு மந்த்து ஒரு ப்ராடக்ட் சரி இந்த மந்த் இந்த ப்ராடக்ட்டை இது வாங்கிட்டோம் ஒரு செட் ஆகல சரி மொத்தம் போட்டு வேறு ப்ராடக்ட் வாங்குறது, திருப்பி அந்த ப்ராடக்ட்டும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட்டை வாங்குறது, இந்த மாதிரி தப்பை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்ன ஏதோ போடுறாங்க என்னமோ போடுறாங்கப்பா அப்படின்ட்டு அது ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமே இருக்காது. சரி ஏதோ போடுறாங்க போடட்டும் அப்படிங்கிற மாதிரி அது விட்டுரும். உங்கள் ஸ்கின் வந்து லேட்டராக வந்து ஸ்கின் பர்ன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும். பிகாஸ் கெமிக்கல் மேலே கெமிக்கல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற போது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட ஸ்கின் பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த தப்பெல்லாம் நான் ஆக்சுவலாக 5 mistakes சொன்னேன், ஆல்மோஸ்ட் 7 to 8 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இதோட நிப்பாட்டிடுங்க. இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் மைபி வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்க லிங்க்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலாக, அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஃபேஸ் வாஷை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க்லாம் வந்துட்டு வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, பாய்.